எல்லாருக்கும் காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள வந்திருக்கோம், யார் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன நான் எப்படி படித்தேன், அதுக்கப்புறம் என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சத்ய ஐஎஸ் அகாடமிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து காலேஜ் முடிச்சு நெக்ஸ்ட் இயர் காலேஜ் முடிச்சு 2019 காலேஜ் முடிச்சிருந்தேன். வீட்டில் சும்மா தான் 1 மந்த் இருந்தேன். பிளேஸ்மெண்ட்ல 40,000 சேலரியில பிளேஸ்மெண்ட் கிடைச்சது. பட் இருந்தாலும் சரி, அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, நம்மளும் வந்து அதுக்கே போயிடுவோம், யாரும் கஷ்டப்பட்டுட்டு வந்து ப்ரைவேட் ஜாப் போய் கஷ்டப்படுறது. நான் வந்து ஒரு சோம்பேறி, உண்மையாலும் சோம்பேறி, எப்போ பார்த்தாலும் எப்படி ஜாலியாக இருக்கணும் அதை மட்டும்தான் யோசிப்பேன். சரி கவர்மெண்ட் வேலைக்கு போனால் ஜாலியாக இருந்துருவோம் அப்படின்னு இருக்கும்போது, எங்கள் அண்ணன் வந்து சத்ய ஐஎஸ் அகாடமின்னு ஒன்று இருக்கு, நீ போய் சேர்ந்துக்கோ, நான் ஃபீஸ் பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டான். நானும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணி ஒரு வருஷம் வந்து நாங்கள் சும்மாவே தான் வருவேன், சும்மா அப்படியே உக்காந்துட்டு தேய்ச்சிட்டு டெஸ்ட் எழுதிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து மறுபடியும் வந்துட்டு கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்ததும் இன்னும் ஜாலியாக போயிடுச்சு. அப்பா எப்படியோ ஒன்று ஒரு வருஷம் வந்து ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். சுற்றிட்டு இருக்கும்போது கரெக்டாக எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. ஓகே, இனி வந்து சும்மாவே இருக்க முடியாது, எதனா பண்ணுவோம். நான் வேற தேங்க்ஸ் சொல்ல வேற மறந்துட்டேன், அது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சத்யா சாருக்கு சொல்லணும். தென் வந்துட்டு இப்பயும் அப்பா அம்மா அண்ணன் இவங்கெல்லாம் நமக்காக வந்து நமக்கு வந்து ரத்த பந்தம் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, சரி பையனுக்காக ஏதோ கஷ்டப்படுவோம், தம்பிக்காக கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அண்ணி தான் டெய்லியும் எனக்கு சாப்பாடு செஞ்சு தருவாங்க, நானும் கிளாஸ் கிளம்பிடுவேன், டெய்லியும் கேரட் ரைஸு தக்காளி சாதம் இந்த மாதிரி விதவிதமாக சமைச்சு தருவாங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டே இருப்பேன். ஒரு நாள் இவங்க நாம் எதுக்கு இவனுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு சமைச்சு சமைச்சு தரணும்னு சொல்லி ஒரு நாள் எதிர்பார்த்தது இல்லை. அடுத்து வந்து என் ஃப்ரெண்டு பாலசூரியன், அவர் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா வந்து எனக்கு வந்து பஸ் டிக்கெட்லேருந்து மெயின்ஸ் ஃபீஸ்லேருந்து நான் வாங்குகிற புக்கு இருக்கும் எல்லாமே வாங்கி கொடுத்தது அவர் தான். அவங்க வீட்டில் வந்து என்னை வந்து ஆஃபீஸர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, வாங்க ஆஃபீஸர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதை வச்சு எங்க நான் எப்பயுமே வந்து அவங்க வீட்டில் வாரத்துக்கு ஒரு 4 நாள் கறியாக்கிடுவாங்க. கறியாக்கிட்டால் என்னை கூப்பிடாமல் இருக்க மாட்டாங்க, நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் எப்போ கூப்பிடுவாங்க, எப்போ போய் கறி சாப்பிடுவோம் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் கறி சாப்பிட்றதுக்காகவே அவங்க வீட்டுக்கு போவேன், போனேருந்தே எதுவுமே பேச மாட்டாங்க, வாங்க ஆஃபீஸர் வாங்க ஆஃபீஸருக்கு தட்டு எடுத்து வைங்கன்னு கறி சாப்பாடு போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சர்மா, அவன் வந்து தேனியில் இருக்கா, அவனும் அப்படிதான். அவங்க வீட்லேயும் தம்பி என்ன காசு வேணுமாப்பா, எப்பப்பா போட்டு விட்டோம், ஏதோ புக்கு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்து சொல்லிட்டேன்னா, அடுத்து வந்து இந்த இன்ஸ்டியூட்ல சத்யா இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டடி ஹால் கொடுப்பாங்க, ஸ்டடி ஹால் கொடுக்கறது படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், ரெண்டாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து உருவாக்குறதுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னா போய் எல்லா லைப்ரரியில போய் நமக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. காலேஜ்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அமையணும்னா நமக்கு ஒரு ஸ்டடி ஹால் மாதிரி ஒரு பிளேஸ் தேவைப்படும். அந்த ஸ்டடி ஹாலில் வந்து எனக்கு அமைஞ்சவங்க வந்து மனோஜ், வைஷாலினி, தியாகு, மஞ்சு இவங்க 4, அப்புறம் 1, 2, 3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நாங்கள் எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே தான் இருப்போம். கரெக்டாக மதியம் 1 மணிக்கு நல்லா நான்வெஜ் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடுவோம், மறுபடியும் சிரிச்சிட்டே இருப்போம். சாரே கேட்பாரு, உண்மையால நீங்கள் படிக்கிறீங்களாடா, இல்லை எப்போ பார்த்தா சிரிச்சிட்டே இருக்கீங்க என்னடா அப்படின்னு கேட்பாரு. எப்படின்னா நாங்கள் ப்ரிப்பரேஷன்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸோ அப்படி படிக்கிறேன்னா எங்களுக்குள்ளே அப்படி டிஸ்கஷன் பண்ணி போனால், மனோஜ் ஏதாவது கேள்வி கேட்டாரா, மனோஜ் நீ ஒரு சின்ன பிள்ளைய வந்து ஏதாவது ஸ்கூல் போகிற பிள்ளைய சைட் அடிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உன்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்கடா, அதுக்கு தான் இந்த சட்டம் அப்படிம்போம். உடனே எல்லாரும் சிரிப்போம். இப்படி தான் நாங்கள் படித்தது எல்லாமே இப்படி சிரிச்சிட்டே தான் படிச்சுட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்பயுமே யாருக்கிட்டையும் சுயநலம் அந்த மெட்டீரியல் தரமாட்டாங்க, நான் பேனாவே வாங்கினது இல்லைங்க உண்மையாலுமே. மெயின்ஸில் பேனா வாங்கினது கிடையாது, ஜெராக்ஸுக்கு காசு கொடுத்தது கிடையாது, கேண்டீன் போனால் வந்து நான் திங்கிறதுக்கு எதுக்கும் நான் செலவு பண்ணதும் கிடையாது. எல்லாம் மனோஜ், வைஷாலினி, ஒவ்வொரு நாளும் அடுத்த நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், படிச்சுட்டே சாப்பிடுவோம். கரெக்டாக 3 மணிக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இப்படி தான் படிச்சுட்டு இருந்தோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்கக்கூடாது, அவங்கள வந்து இந்த இடத்துல நான் சொல்லணும். என்விரான்மெண்ட் ஒன்று இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த என்விரான்மெண்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அகாடமி வேணும், அந்த அகாடமி நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஒரு ஃபாலோ பண்ணுற அகாடமி வேணும்னா நீங்கள் சத்ய அகாடமி கட்டாயம், நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்ல. சத்ய அகாடமிக்கு வந்தால் ஃபாலோ அப் ரெகுலராக கிடைக்கும். தென் வந்து சுற்றி இருக்கிறவங்க யாருமே நெகட்டிவாகவே இங்கே வந்து இருக்க மாட்டாங்க, ஏனோ வரோம் படிக்கிறோம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சார் வந்து எல்லாத்தையும் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். யாராவது ஒரு நாள் யாராவது லீவ் போட்டாருன்னு சார் கண்டுபிடிச்சிடுவார், ஏப்பா வரல. இந்த மாதிரி பர்சனல் கேர் நீங்கள் வந்து சென்னை
இல்ல வந்து நீங்க கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெரிய அகாடமில எல்லாம் வந்துட்டு இந்த அளவு கிடைக்காது. வெளிய வந்து அவங்க வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, வெளிய வந்து நிறைய வந்து குளோரிபிகேஷன் நிறைய இருக்கும், ஆனா பர்சனல் கேர் வந்து சத்ய ஐஏஎஸ் அகாடமி மாதிரி சில இன்ஸ்டியூட்ல மட்டும்தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். தென் வந்து படிக்கிறது வந்துங்க உண்மையாலும் சொல்றேன் ரொம்ப கஷ்டமே கிடையாது, ஜாலியா படிக்கணும். நாங்க வந்து ஒரு குட் மார்னிங் குரூப்னு வச்சிருக்கோம், ஓகேங்களா? அந்த குட் மார்னிங் குரூப் வந்து யாரு காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு குட் மார்னிங் போடுறாங்களோ, கடைசியா யாரு குட் மார்னிங் போடுறாங்களோ அவங்கதான் இன்னைக்கு வந்து டீயும் இதுவும் வாங்கி தரணும். மனோஜ் என்ன பண்ணுவானோ, 3 மணிக்கு எழுந்து குட் மார்னிங் போட்டு தூங்கிடுவான். இந்த மாதிரி நான் இந்த குட் மார்னிங் குரூப்ல யாரு கடைசியா எழுந்திரிச்சு வந்து குட் மார்னிங் சொல்றாங்களோ அவங்க வந்துட்டு டீ வாங்கி தரணும். சோ எங்க ப்ரிப்பரேஷன் வந்து 4 மணிக்கே ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எங்க படிப்பு எப்பயுமே ஜாலியா தான் இருந்தது. அது மாதிரி படிப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க, ஜாலியா படிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா படிங்க, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட சேர்ந்து படிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ப்ரிப்பரேஷன் ஸ்டைல் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். எனக்கு எப்படின்னா ஒரு குரூப்பா இருக்கணும், ஜாலியா பேசிட்டு பேசுறதுனா நாங்க எப்பயுமே படிக்கிறத பற்றி மட்டும்தான் பேசுவோம், வேற எக்ஸ்ட்ரா எல்லாம் பேச மாட்டோம். ஆனா அதை எப்படி ஃபன்னா கொண்டு போகலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். நான் வந்து 2019 முடிச்ச ஃபர்ஸ்ட் குரூப் ஒன்னு வந்தது 2020, அது நான் படிக்கல அதனால நான் எழுதுல. அடுத்து வந்த குரூப் 2 பிலிம்ஸ் எழுதுனேன், அதுல கிளியர் பண்ணேன். அப்புறம் மெயின்ஸ் படித்தேன், அடுத்து குரூப் 4 எழுதுனேன், அதுலேயும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். தென் குரூப் 1 எழுதுனேன், குரூப் 1 வந்து மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். August 10 எக்ஸாம். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து 3 எக்ஸாம் எழுதுனேன், 3மே வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு இதில் கிளியர் பண்ணிட்டேன், 2 இதில் ஃபர்ஸ்ட் லெவல் கிளியர் பண்ணிட்டேன், 3லையுமே சக்ஸஸ் பண்ணிடுவேன். நான் எனக்கு வந்து ஃபெயிலியரே இல்லைன்னு சொல்கிறது வந்து கர்வமாக இருக்கலாம், ஆனால் வந்து நான் வந்து உழைப்பெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மாங்க நைட்டெல்லாம் இருந்துச்சு உட்காந்து படிக்கலைங்க. படிக்கிறத வந்து புரிஞ்சு படித்தேன், ஜாலியாக படித்தேன். எப்பயும் மேப்பு என் டயக்ராம் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கும், கொஞ்சம் கிளியராகவும் இருக்கும். எந்த மேப் போட்டாலும் கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம சப்ஜெக்டை வந்து புரிஞ்சு படிக்கணும். தென் வந்து மெட்டீரியல் கலெக்ஷன் வந்து அந்த மெத்தேடு வந்து விட்டுறணும். அந்த அகாடமி மெட்டீரியல், இந்த அகாடமி மெட்டீரியல், யூடியூப்ல கிடைச்சது, அங்கே கிடைச்சது, இங்கே கிடைச்சது, இந்த மாதிரி எதுவுமே செலக்ட் பண்ணக்கூடாது. ஸ்கூல் புக்கை A to Z ஃபுல்லாக படிங்க. இல்லை இந்த பாடம் எனக்கு பிடிக்காது, இந்த பாடத்தை மட்டும் விட்டுருவேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. 6th to 12th ஸ்கூல் ஒவ்வொரு டைம் வந்து தேர்டு ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கு கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கிராமர் கூட நமக்கு திடீர்னு வந்து அங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஸ்கூல் புக் 6th to 12th ஃபுல்லாக படிச்சிருங்க. அதுவும் 12th புக்கில் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் புக்கெல்லாம் ரொம்ப யூபிஎஸ்சி படிக்கிறவங்களாம் வந்து நான் சென்னை போயிருந்தேன் குரூப் 4 கவுன்சிலிங்க்கு, அங்கே யூபிஎஸ்சி படிக்கிறவங்களாம் ஸ்கூல் புக்கு தான் வச்சுருந்தாங்க. ஏங்க தமிழ்நாடு ஸ்கூல் புக் வச்சுட்டு யூபிஎஸ்சியெல்லாம் படிக்கிறீங்கன்னா தமிழ்நாடு புக்கு இருக்கிற இந்த ஜுவாலஜி NCERT புக்குக்கு ஈக்குவலா இருக்கு, ஜுவாலஜி ஹிஸ்டரி இதெல்லாம். ஸோ வந்து ஸ்கூல் புக்கை மட்டும் படிக்காம விட்டுறாதீங்க. சும்மா எப்பயுமே போய் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. மேபி குரூப் 4 வந்து இத்தனை நாள் மனப்பாடம் பண்ற ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கும், இனிமேல் குரூப் 4 வந்து மனப்பாடம் பண்ற ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. அது வந்து இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சனா தான் இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து புக்கை வந்து ஃபுல்லாவே A to Z 6th to 12th முடிச்சிருங்க. டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் சில பேர் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் வந்து ட்விட்டர்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சில பேர்த்துக்கு செட் ஆகும், சில பேர்த்துக்கு செட் ஆகாது. என்கிட்ட எல்லா ஆப்பும் இருக்குங்க, எந்த புதிய ஆப் வந்தாலுமே என்கிட்ட இருக்கும். இப்போ வந்து த்ரெட்டு வந்துருக்கு இல்லையா, த்ரெட்டில் இருந்து என் ஃபோனில் இருக்கு. நான் ஒரு நாளும் ஃபோனை வந்து எல்லா ஆப்ஸும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணதே இல்லை. சார் எந்த ஆப் கேட்டாலும் சார் ட்விட்டரில் டிபிஐயா இருக்கு சார், எங்கெங்க வந்து இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் நமக்கு எஜுகேஷனும் இருக்கணும். ட்விட்டரில் போனோம்னா அதில் DPIR வந்து எல்லா மினிஸ்ட்ரியும் இருக்கும், PIP இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன் ட்விட் நம்ம வந்து சோசியல் மீடியாவை வந்து தப்பாக யூஸ் பண்ணாமல், ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல், ஃபோன்லாம் தூக்கி எறியாமல் ஜாலியாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் இன்ஸ்டாகிராமில் போனால் அதுலேயும் அப்டேட்ஸ் வரும், ட்விட்டர் போனால் அதுலேயும் அப்டேட்ஸ் வரும், எதில் போனாலும் அப்டேட்ஸ் வரும். அந்த மாதிரி ஜாலியாக நீங்கள் படிச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். பயப்படுத்தாவில்ல, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்றது முதல் வந்து நிறுத்திக்குவாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும், ஒரு ஆள் மேக்ஸ் நல்லா போடுவாங்க, ஒரு ஆள் தமிழ் நல்லா படிப்பாங்க, ஒரு ஆள் சோசியல் இஷ்யூஸ் நல்லா படிப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருக்கும். திடீர்னு ஒரு டெஸ்ட்ல வந்து ஒரு ஆள் தமிழ்ல 100 போட்டுருவாங்க, நீங்க வந்து 80 தான் போட்டிருப்பீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டும் வின் பண்ணிருவீங்க. அடுத்தது மேக்ஸ் வரும்போது அவர் 25 போடுவோம், நீங்க 25 போட்டுருவீங்க, அவர் வந்து 18 தான் போடுவாரு, அப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்காதீங்க. ஆனால் வந்து TNPSC பொறுத்த வரைக்கும் நல்லா படித்து நல்லா இருந்தால் கட்டாய வேலை. நல்லா படித்து முழு முயற்சி பண்ணி A to Z சிலபஸ் எல்லாம் யாருனாலையும் கவர் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு கவர் பண்ணி சத்யாவில் வந்து ரெகுலர் டெஸ்ட் எழுதுங்க. ஏதாவது டவுட்னா சார்கிட்ட போய் ஐயோ சார் ஏதோ சொல்லிடுவாரு
பெரிய பெரிய ஆபீசரா வேற இருக்காரு, சார்கிட்ட போய் ஏதோ சொன்னா சார் ஏதோ சொல்லிடுவாரு அப்படின்னு. சாருக்கிட்ட அதிகம் காமெடி பேசுறதே நாங்க தான் இருப்போம். எப்ப பார்த்தாலும் சாருக்கு, சாரா இருந்தாலும் சரி புஷ்பா மேமா இருந்தாலும் சரி, என்ன பண்றது நமக்கு டைம் பாஸ் ஆகலையே, சிரிக்கணும்னா எங்க எங்க கேங்க்கு வந்து 2 நிமிஷம் நின்னாங்கன்னா சிரிச்சுட்டு சரி படிங்கடா படிங்கடா அப்படின்னு போயிடுவாரு. ஸோ எல்லாருமே வந்து ஜாலியா படிங்க, சந்தோஷமா படிங்க. நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோம்னு சொல்லி ஸ்ட்ரெஸ்ஸோட படிக்காதீங்க. வேலைக்கு போனா ஜாலியா இருக்கலாம், நல்லா கவர்மெண்ட் சம்பளம் வாங்கலாம், சந்தோஷமா வந்து நல்ல குரூப் ஒன்றெல்லாம் போயிட்டு கார்ல போகலாம், எல்லாம் உங்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு வியர்வையே வராம வேலை செய்யலாம். அந்த மாதிரி ஜாலியா வந்து எப்படி எப்படிலாம் வந்து நம்ம லைஃப் வந்து ஈஸி ஆக்கணும். ஏன்னா இந்த மெக்கானிக்ஸ் எல்லாமே ஃபேனு ஏசி கார் எல்லாம் வந்தது எதுக்கு கஷ்டப்படுறதுங்களா? லைஃப் எப்படி ஜாலியா கொண்டு போறது, எவ்வளவு கஷ்டப்பட ரைட் தான் சார். எல்லாம் இன்வென்ஷன் எல்லாம் எதுக்கு, இன்வென்ஷன் எல்லாம் எதுக்கு, வாழ்க்கையே கஷ்டப்படாம எப்படி வந்து ஈஸியா கொண்டு போறதுதான் இன்வென்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரிதான் லைஃப் ஈஸியா கொண்டு போறதுக்கான வழியை பாருங்க. ஒரே நாள்ல 12th புக்கே முடிக்கணும்னா யாருனாலையும் கரெக்டாகவே முடிக்க முடியாது, மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். பொறுமையா நல்லா வாசிச்சு அங்க என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு இல்ல யூடியூப்ல போட்டு பாருங்க, அப்படி படிச்சா ஈஸியா இருக்கும். நல்லா படிங்க, ஜாலியா படிங்க, இன்ட்ரெஸ்டோட படிங்க. சத்யா சார் சொல்றத வந்து காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க. கேட்டாவே வந்து நிறைய விஷயம் வந்து கேட்டாவே போதும். எக்ஸாம்கள்ல அது யாரோ சொல்லியிருப்பாங்களே, யார் சொல்லியிருப்பாங்க, அது மிச்சம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டு. குரூப் ஒன் மீன்ஸ்ல சத்யா சார் டெஸ்ட் எழுதிட்டு என்னப்பா கொஸ்டின் எப்படிப்பா இருந்தது அப்படின்னு பாப்பல, சார் வந்து நாங்க சொல்லுவோம், சார் நீங்க அது இது வரல சார், அது வரல சார், அதெல்லாம் வராதுப்பா, நான் சொல்றது மட்டும் கேளுங்கப்பா படிங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க சொல்லுவோம், ஏ சத்யா சாருக்கு ஒண்ணுமே தெரியலடா, எப்ப பார்த்தாலும் பரிச்சனை வராதே கேக்குறாங்கடா, எல்லாரும் வந்து அந்த அகாடமில எல்லாம் அப்படி படிக்கிறாங்கடா, அந்த கொஸ்டின் எல்லாம் கேக்குறாங்கடா, சார் என்னடா எப்ப பார்த்தாலும் மனப்பாடு பண்றது கேட்காம புரிஞ்சு படிச்சு எழுதுறது, மரண தண்டனை வேணுமா வேண்டாமா உங்க கருத்தை கூறுங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து குடும்பத்தில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, இல்ல சொசைட்டி ப்ராப்ளமா இல்ல தனிப்பட்ட ப்ராப்ளமா அப்படின்னு கேட்பாரு. வறுமை வந்து வறுமை வேலை வாய்ப்பு ரெண்டும் ஒன்று இணைந்ததா பிரிஞ்சு இருக்கிறதா, இல்ல வந்து பத்திரிகையாளர் படுகொலை நடந்துட்டு இருக்கு, பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் இதெல்லாம் கேட்கறாங்க. இதெல்லாம் யாருன்னா இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்கடா, மத்த அகாடமில எல்லாம் ஈஸியா தானே இருக்குது, ஐயோ இந்த சாருக்கு ஒண்ணும் தெரியலடா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எக்ஸாம் காலில் போயிட்டு பேப்பர் திறந்து பார்த்துருந்தோம், இது சத்யா டெஸ்டா இல்ல மெயின்ஸ் எக்ஸாமா குரூப் 2 மெயின்ஸா சத்தியமா தெரியலீங்க. போனா எப்படி இருந்தாலும் சார் கேட்கற கொஸ்டினும் தெரியாது, நாம இதை மேனேஜ் பண்ணி எழுதுவோம். இங்க போய் எழுதுவோம்னா சார் எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சாருன்னு எனக்கு சத்தியமா இன்னும் தெரியலீங்க. சத்யா சார் நிறைய டைம் திட்டி இருக்கிறேன், அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். எப்ப பார்த்தாலும் திட்டுவேன், ஐயோ சாருக்கு ஒண்ணும் தெரியலடா, ஏன்னா வந்து புயல் எப்படி உருவாகுதுன்னு கேக்குறாங்க, நமக்கு தான் ஜாகிரப்பே இல்லையே, எதுக்கு புயல் உருவாகுறதெல்லாம் கேக்குறாரு அப்படின்னு நிறைய டைம் யோசிச்சிருக்கிறேன். எக்ஸாம் ஹாலில் போய் பேப்பர் பார்த்துருந்தே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்து சத்யா சார் தான். சத்யா சார் அப்பா சாமி எப்படியே சத்யா சார் நமக்கு எப்படி நல்லது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னென்ன பிரச்சனை நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு 3 மணி நேரத்துக்கு 2.5 மணி நேரம் தான் இருந்தது. அந்த 2.5 மணி நேரத்தை நான் 2.5 மணி நேரம் எழுதிட்டு கோடு போட்டு கட்டம் போட்டு வட்டம் போட்டு அப்பயே 5 நிமிஷம் சும்மா தான் உட்காந்துருந்தேன். எழுதிட்டு வெளியே வந்திருந்தா எல்லாத்துக்குமே போனு, வெளியே வந்த உடனே கால், எப்படி டெஸ்ட் எழுதுறீங்க, இது என்ன சத்யா டெஸ்ட் மாதிரி தானே இருந்தது, எல்லாரும் ஒரே பதில், சத்யா டெஸ்ட் எழுதிட்டு இதெல்லாம் ஒரு டெஸ்டாடா, சத்யா டெஸ்ட் மாதிரி தான் இருந்தது அப்படின்னாங்க. ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டை வந்துட்டு நம்புங்க முழுசா, நாங்க கத்துக்கிட்டது அதுதான். இன்ஸ்டியூட்டை நம்ம தேர்ந்தெடுத்து வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டையோ சாரியோ வந்து சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படாம வந்து நல்லா படிச்சிட்டீங்கன்னா அப்படியே வேலைக்கு போயிடலாம். எனக்கு வாய்ப்பு அளித்த சத்யா அகாடமிக்கும் இந்த அகாடமியில சேர்த்துட்ட சத்யா சாருக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி சார்.